வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி சிஜிஎல் 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு என்னெல்லாம் கொண்டு போகணும், என்னெல்லாம் கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம முன்னாலேயே இதுக்கான எக்ஸாம் கால் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஆன்லைன் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கணும். அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையுமே இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் வந்து எந்த ரீஜியனில், அதாவது எந்த ஸ்டேட்டில் எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்துருக்கீங்களோ அந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து பார்க்கணும். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் தான் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ssc.sr.gov.in அப்படிங்கக்கூடிய வெப்சைட்டில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், உங்களோட அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் கேரளாவில் எக்ஸாம் சென்டர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கேகேஆர் ரீஜியனுக்கு வந்து தனியாக இன்னொரு வெப்சைட் இருக்குது, ஓகே. ஸோ அந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து ssc.sr.gov.in அப்படிங்கக்கூடிய இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணல அப்படின்னா நோ யுவர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணிட்டு நோ த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்துடும். யாருக்கெல்லாம் அக்செப்ட் ஆயிருக்குதோ அவங்க தான் வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அக்செப்ட் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாம் டேட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து இதே பேஜ் இதே வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நோ யுவர் ரோல் நம்பர் டைம் டேட் அண்ட் பிளேஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இதே மாதிரி உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணிவிட்டு நோ த ரோல் நம்பர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு எக்ஸாம் டேட் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்டுக்கு 4 நாளைக்கு முன்னால் தான் உங்களோட அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்க முடியும், ஓகே. எக்ஸாம் டேட் என்ன, அடுத்ததாக வந்து எந்த சிட்டியில் எக்ஸாம் அப்படிங்கிறத வந்து இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் என்ன டேட் இருக்குதோ இதுக்கு 4 நாளைக்கு முன்னால் தான் உங்களால் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாலே நீங்கள் அதுக்கு முன்னாலே ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் ஆகாது, ஓகே. ஸோ இப்போ 4 நாளைக்கு முன்னால் உங்களோட எக்ஸாம் டேட்டுக்கு 4 நாளைக்கு முன்னால் நீங்கள் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிட்டு டவுன்லோட் இ அட்மிஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் இல்லைன்னா ரோல் நம்பர் டேட் ஆஃப் பர்த், ஓகே. ரோல் நம்பர் வந்து உங்களுக்கு இதுலேயே வந்துடும். இந்த நீங்கள் எக்ஸாம் டேட் பார்க்குறீங்களே இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரோல் நம்பர் தான் இருக்கும். ஸோ ரோல் நம்பரையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஒன்று ரோல் நம்பர் இல்லைன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று என்ட்ரு பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு டவுன்லோட் இ அட்மிஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அட்மிட் கார்டு ஓப்பன் ஆகிரும், ஓகே. ஸோ இதுலேயுமே வந்து எக்ஸாம் டேட் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம் தான் எழுத போகிறீங்க அப்படிங்கிறப்ப அதில் வந்து பாஸ்வேர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான், ஓகே. 15/6/1996 அப்படிங்கிறது டேட் ஆஃப் பர்த் தான். அதை தான் வந்து நடுவில் ஸ்பேஸோ இல்லைனா ஸ்லாஷ் அந்த மாதிரி எதுவும் கொடுக்காம கொடுத்துருப்பாங்க, ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனிக்க வேண்டியது ரிப்போர்ட்டிங் டைம் தான். இப்போ இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து காலையில் 9 மணிக்கு தான் ஆரம்பிக்குது. ஆனால் ரிப்போர்ட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:30 ஸ்டார்ட் ஆகி 8:30 வரைக்கும் தான். 8:30க்கு அப்புறம், அதாவது என்ட்ரி க்ளோசிங் டைம் வந்து 8:30 தான். அதுக்கப்புறம் 1 நிமிஷம் லேட்டாக போனாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ உங்களுடைய என்ட்ரி க்ளோசிங் டைம் என்னவோ அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour முன்னாலேயாவது நீங்கள் வந்து உள்ளே போயிருங்க. அப்படி போகிறது தான் சேஃப், ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் என்ன அப்படிங்கிறது வந்து தெரியும். அதுவுமே வந்து அட்மிட் கார்டில் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் சென்டர் வந்து எப்படி ரீச் ஆகணும் அப்படிங்கிறத முன்னாலே பிளான் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் அந்த ரிப்போர்ட்டிங் டைமுக்கு, அதாவது அந்த என்ட்ரி க்ளோசிங் டைமுக்கு ஒரு 1/2 hour முன்னாலேயாவது வந்து ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து எந்த டைம்ல வந்து எந்த டைம் வரைக்கும் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருப்பாங்க. இதில் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இதில் நீங்கள் எந்த ஆர்டரில் அட்டன் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுல வந்து கிளியராக இருக்கணும். நீங்கள் முன்னாலேயே வந்து மார்க் டெஸ்ட்லாம் போட்டு பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இனிமேலாவது மார்க் டெஸ்ட் போட்டு பார்த்துக்கோங்க. நம்ம ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஜிஎலுக்குமே வந்து டெஸ்ட் சீரீஸ் தனியாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிட்டு அதில் கூட நீங்கள் வந்து இருக்கக்கூடிய டைமில் ஃபுல் டெஸ்ட் வந்து நிறையா போட்டு பாருங்கள், ஓகே. ஸோ எந்த ஆர்டரில் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுல கிளியராக இருக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆர்டர் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. நான் எந்த ஆர்டரும் எனக்கு வந்து நான் இன்னும் டிசைட் பண்ணலை அப்படிங்கிறவங்க மட்டும் நான் சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஓகே. நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஜிகே இங்கிலீஷ் இந்த ரெண்டுக்கும் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுங்க, ஓகே. இந்த ரெண்டையும் எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக கம்ப்ளீட் பண்ணிடணும். அடுத்து வந்து ரீசனிங்கில் இருக்கக்கூடிய ஈஸியான கொஷின்ஸ் ஒரு கண்டிப்பாக 18 to 20 கொஷின் ஈஸியாக தான் இருக்கும். அதெல்லாம் அட்டன் பண்ணிடுங்க. ஒரு 5 வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணாலுமே வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கொடுத்து ஸ்கிப் பண்ணுங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட், அதாவது மேத்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்க. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும். அதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு மிச்ச கொஸ்டினுக்கு எல்லாமே வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க, ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஜிகே முடிஞ்சிருச்சு, இங்கிலீஷ் முடிஞ்சிருச்சு, ரீசனிங்கில் ஒரு 5 to 7 கொஸ்டின் இருக்கும், மேத்ஸ்லேயுமே ஒரு 5 to 10 கொஸ்டின் இருக்கும். இப்போ உங்களுக்கு டைமுமே வந்து ஒரு 10 to 15 மிச்சம் இருக்கும் நீங்கள் குயிக்காக அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஸோ அந்த டைமில் இந்த ஸ்கிப் பண்ண கொஷின்ஸ் எல்லாம் வந்து அட்டன் பண்ணுங்கள்.
ஸோ ஸ்கிப் பண்ண கொஷின்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருக்கணும். ஸோ இந்த மார்க் ஃபார் ரிவ்யூனா என்ன, இதுக்கான யூஸ் என்ன, அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்னென்ன இதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் முன்னாலேயே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்ததான் எக்ஸாம்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அட்மிட் கார்டு கண்டிப்பாக கொண்டு போகணும். அட்மிட் கார்டு இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதோட ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் போதுமானது. ஓகே, ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட்லேயோ இல்லைனா கலர் பிரிண்ட் அவுட்டோ எடுத்துக்கோங்க. அது கண்டிப்பாக கொண்டு போயிருங்க. அடுத்ததான் வந்து ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நீங்கள் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு கொண்டு போகணும். ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் இருக்கணும், அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடி கார்டு வந்து ஒரிஜினல் கொண்டு போகணும். உங்களோட ஐடி கார்டில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தும் உங்களோட இந்த அட்மிட் கார்டில் இந்த ஹால் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தும் சேம் ஆயிருக்கான்னு வந்து செக் பண்ணுவாங்க. அது வந்து மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா உங்களை வந்து எக்ஸாம் எழுத அலோவ் பண்ண மாட்டாங்க. அதை நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பேப்பர் பென் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, நீங்கள் கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பேப்பர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னாலும் கொடுப்பாங்க. பட் நீங்கள் அந்த பேப்பர் பென் ரெண்டையுமே வந்து எக்ஸாம் முடிச்ச உடனே திருப்பி கொடுத்துட்டு வர்ற மாதிரி இருக்கும். அடுத்ததான் நிறைய பேர் இருக்கக்கூடிய டவுட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோட் தான். ட்ரெஸ் கோட்ல வந்து பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. நீங்கள் காலேஜ் போகிற மாதிரி போகலாம், ஓகே, டிஷர்ட் போட்டு போகலாம், ஜீன்ஸ் பேண்ட் போட்டு போகலாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இதில் வந்து பெல்ட் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பெல்ட் போட்டு போனீங்கன்னா வெளியில் வச்சுட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். மொபைல் அலோடு கிடையாது. நீங்கள் கொண்டு போனீங்கன்னா வெளியில் உங்களுக்கு ஒரு பிளேஸ் கொடுத்துருவாங்க. பேக் கொண்டு போங்க, பேக் வந்து வைக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் கொடுத்துருவாங்க. அங்கே வந்து எல்லாத்தையுமே வச்சிடலாம். வாட்ச் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க, ஷூ வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நார்மல் ஸ்லிப்பர்ஸ் வந்து போட்டு போங்க. கேர்ள்ஸ் வந்து சுடிதார் போட்டு போகலாம். ஓகே, அதே மாதிரி தாலியை தவிர வேறு எந்த ஜுவல்ஸுமே வந்து நீங்கள் போட்டு போகாதீங்க, அதை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் கோயிலுக்கு எதுவும் மாலை போட்டிருக்கேன் அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து நீ உங்களோட அந்த ரிப்போர்ட்டிங் டைம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு முன்னால் ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாலேயே போய் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, இந்த மாதிரி மாலை போட்டிருக்கு, அதனால் கரெக்ட் முடியாது, இல்லைனா காப்பு கட்டியிருக்கீங்க அப்படின்னாலுமே அதுக்காக வந்து உங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு தான் அலோவ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னாலேயே போய் இன்ஃபார்ம் பண்ணணும். மற்றபடி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைனா ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, அடுத்ததான் வாட்டர் பாட்டில் உங்களுக்கு தேவைன்னா கொண்டு போங்க. அப்படி கொண்டு போனீங்கன்னா டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் கொண்டு போகணும். உள்ளே வந்து தண்ணி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெளிவாக தெரியணும். அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் கொண்டு போங்க. ஜுவல்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஓகே, மற்றபடி பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம் ஹால் டிப்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி முன்னாலேயே வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2022 ரெக்ரூட்மெண்ட்டுக்காக கொடுத்தது தான். பட் இப்போ வரைக்குமே வந்து சேம் தான். ஓகே, அவன் நீங்கள் வந்து எஸ்எஸ்சியில் எந்த எக்ஸாம் அட்டன் பண்ணாலுமே இந்த எக்ஸாம் ஹால் டிப்ஸ் வந்து அதே தான். அதில் புதுசு புதுசாக ஒவ்வொரு வாட்டியும் கொடுக்கறதுக்கு எதுவுமே கிடையாது. ஓகே, அதாவது நீங்கள் ஆன்லைனில் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு சேவ் அண்ட் நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் மார்க் ஃபார் ரிவ்யூ, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். கலர் கலராக வந்து அதுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது ஒன்று ஒன்றுக்கு என்ன மீனிங், அதனால் அதுக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோக்கான லிங்க்குமே நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகே, கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொறுமையாக, டென்ஷன் ஆகாமல், தெளிவாக அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. நம்மளுடைய கோர்ஸில் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து நம்ம கோர்ஸில் தான் படிச்சிருப்பீங்க. அடுத்ததான் நம்மளுடைய ப்ராக்டிஸ் பேட்ச்லேயுமே வந்து நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வந்து நிறைய டெஸ்ட்டும் கொடுத்துருப்போம். அதே மாதிரி ஒன் ஆஃப் த ப்ராக்டிஸ் மாதிரி இதை நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். இது வந்து ஒரு 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 உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர்லாம் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். இதுவும் இன்னொரு எக்ஸாம், இதுவும் இன்னொரு ஒரு ப்ராக்டிஸ். அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா உங்களோட 100% பர்ஃபார்மன்ஸை வந்து உங்களால் அதில் கொடுக்க முடியும். உங்களோட அவுட்புட் வந்து அதில் வந்து நல்லாயிருக்கும். ஒரு ப்ரெஷர் தேவையில்லாமல் எடுத்துக்கிட்டீங்க, இதுதான் என்னோட லைஃப் அந்த மாதிரி வந்து தேவையில்லாமல் ப்ரெஷர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பர்ஃபார்மன்ஸை வந்து அதை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஜாலியாக வந்து அட்டன் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் நல்ல வேகன்சி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.